பெரிய லெக் பீஸ் வேற வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கையில பாத்தீங்கன்னா சேவல் வச்சிருக்கேன். இதை வச்சு நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளை சிக்கன் தாங்க செய்ய போறோம். அதுவும் கிராமத்து முறையில மண்பானையில செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம். பள்ளிப்பாளைய சிக்கன் செய்யறதுக்கு சேவலை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பள்ளிப்பாளைய சிக்கன் செய்யறதுக்கு வரமிளகால இருக்க விதையெல்லாம் எடுத்து வெறும் மிளகாய் எடுத்துக்கலாம். விதை எடுத்துட்டு மிளகாவை இந்த மாதிரி மூணா பிச்சு போட்டுக்கலாம். பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி ஒன்னா ரெண்டா தட்டினாவே போதும். இஞ்சி, பள்ளிப்பாளைய சிக்கன் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தயாராக இருக்கு. இப்போ மண் சட்டி வச்சிடலாம். பள்ளிப்பாளைய சிக்கன்னாவே நல்லெண்ணெய் செஞ்சாதாங்க நல்லா இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். மரச்செக்கு நல்லெண்ணெய், கடுகு, சீரகம். கடுகு சீரகமும் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ விதை எடுத்த வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அப்படியே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க சேவல் சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் ரெண்டு பெரிய லெக் பீஸ் வேறு வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். சேவல் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மசாலா அதிகமாக சேர்க்க மாட்டாங்க, மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்ப்பாங்க. நம்ம ஃப்ளேவருக்காக எக்ஸ்ட்ரா கறி மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். கறி வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். நாட்டுக்கோழி அரைவேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்து வரட்டும், க்ளோஸ் பண்ணிடலாம். கறி பார்த்தீங்கன்னா நமக்கு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா வெந்துட்டுருக்கு. அரை வேக்காடு வெந்திருக்கும். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஜூலி குட்டி, ஜூலி எங்கள் வீட்டில் இன்றைக்கி பள்ளிப்பாளைய சிக்கனா, அதுக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டுருக்கியா? கறி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. பள்ளிப்பாளைய சிக்கன் அப்படின்னாவே தேங்காய் தாங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்க தேங்காய் லெக் பீஸு பார்க்கவே செம்மையாக இருக்குது. பள்ளிவாளைய சிக்கன் பார்த்தீங்கன்னா மண் சட்டிலேயே மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லித்தலையை பரபரப்புறன்னு தூவி விட்டு இப்படிக்காக ஒரு பிரட்டு அப்படிக்காக ஒரு பிரட்டு பிரட்டி வாழை இலையில போட்டு சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த லெக் பீஸ் தான் வருது பாருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா லெக் பீஸ் சாப்பிடாமல் இன்றைக்கி தேங்காய் சாப்பிட்லாம். ஏன்னா தேங்காயில் அந்த மசாலாலாம் இறங்கி நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல் இருக்குது. அடுத்து லெக் பீஸு இதே பாருங்கள், அந்த மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மணி நேரம் பக்கம் நல்லா வேக விட்டுட்டோம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக சேர்க்கல, மஞ்சள் தூள் கறி மசாலா மட்டும் தான் சேர்த்தோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. தேங்காயிலலாம் மசாலா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இறங்கியிருக்கு. சாப்பிட சாப்பிட அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம் போலக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் பீஸ் பாருங்கள், அப்படியே பூவாக வெந்திருக்கு. நாட்டுக்கோழினாவே எலும்பு தான் அதிகமாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்பவே சத்தானது. பள்ளிப்பாளைய சிக்கன் பார்த்தீங்கன்னா ரச சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு, வெறு சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மனநலி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.